சாமணியன் முகம் எழுச்சியாளர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தசாவதாரங்களில் ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரத்தை பற்றியும் அதோடய கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம். கையில் கோடாலியோட காடுகளில் தெரியும் மனித நாகரிகத்தோட நிலையை தான் இந்த அவதாரம் குறிக்குது. இந்த அவதாரம் எப்போ எடுக்கப்பட்டதுன்னா, மார்கழி மாதம் கிருஷ்ணபட்ச துதியை திதியில் எடுக்கப்பட்டது. இப்போ வாங்க பரசுராம அவதாரத்தோட கதையை பார்க்கலாம். புரூரவசுவுக்கும் தேவலோக அழகியான ஊர்வசிக்கும் பிறந்த ஆறு மகன்களில் ஒருவர் தான் காதி. காதி சந்திர வம்சத்தில் பிரசித்தி பெற்ற மன்னன். காதிக்கு சத்தியவதின்னு ஒரு மகள் இருந்தாங்க. அவங்கள ரிஷிகனுங்கிற பிராமணர் மணந்து கொண்டாங்க. சிறிது காலம் கழித்து சத்தியவதிக்கு தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டுச்சு. சத்தியவதியோட தாயாருக்கும் தனக்கு ஒரு மகன் இல்லையே அப்படிங்கிற கவலை இருந்தது. இவங்க இரண்டு பேரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ரிஷிகன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு விசேஷ சக்தி கொண்ட பால் சோரை உருவாக்கி அதை இரண்டு பாகங்களாக பிரித்தாங்க. முதல் பாகத்தை தன்னோட மனைவிக்கும் இரண்டாம் பாகத்தை தன் மனைவியோட தாயாருக்கும் கொடுக்கும்படி செஞ்சு வச்சுட்டு அவங்க நீராட சென்று விட்டாங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்த சத்தியவதியோட தாயார் நடந்த விஷயம்லாம் தெரியாமல் ரெண்டாவது பாகத்தை தன் மகளுக்கும் முதல் பாகத்தை தானே உண்டு விட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நடந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்ட ரிஷிகன் பதறினாங்க. அந்த பதற்றத்தோடைய தன் மனைவிக்கிட்ட சொல்கிறாங்க, சத்தியவதியே, பிராமண மந்திரத்தை உருவேற்றிய உணவை உன் தாய் உண்டு விட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய மகன் ஒரு பிரம்மஞானியாகவே பிறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்திரிய மந்திரத்தை ஏற்றிய உணவை நீ உன்று விட்டாய், அதனால் உனக்கு பிறக்கக்கூடிய மகன் ஒரு கொடிய அரச குணங்களோடு பிறப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஜமதக்னிங்கிற புதல்வர் தான் சத்தியவதிக்கு மகனாக பிறந்தாங்க. ஜமதக்னி முனிவர் ரேணுகா தேவியை மணந்து கொண்டு அசுமணன் முதலிய புத்திரர்களை பெற்றெடுத்தாங்க. அவங்களில் ஒருவர் தான் பரசுராமர். இப்போ நம்ம கார்த்தவீரியா சொன்னால் யாருன்னு பார்க்கலாம் வாங்க. சூரிய வம்சத்தில் பிறந்த கேகை நாட்டை ஆண்ட மன்னன் திருதரவீரியனோட மகன் தான் கார்த்தவீரியாசுனன். அந்த கார்த்தவீரியாசுனனுக்கு பிறவியிலேயே கால்கள் கிடையாது. 12 வயசுலேருந்து தன்னோட தாத்தாவோட தன் தாத்தா திரேயர்கிட்ட ஞான உபதேசம் பெற்று பலசாலியாகி நாட்டை ஆண்டுட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க தன்னோட படைகளோட வேட்டையாட காட்டுக்கு சென்றாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே கடும் பசி எடுத்தது. அதனால் இதை அறிஞ்சு கொண்ட ஜமதக்னி முனிவர் என்ன பண்ணாங்கன்னா, தன்கிட்ட இருந்த காமதேனுங்கிற தேவ பசுவோட உதவியால் அவங்க எல்லாருக்கும் அறுசுவை விருந்தா அழிச்சாங்க. கார்த்தவீரியாசுனன் இயற்கையிலேயே மன்னனுங்கிற ஆணவம் பிடித்தவங்க. அதனால் அவங்க என்ன எண்ணினாங்கன்னா, காட்டில் வாழ்கிற இந்த சாதா முனிவருக்கு எதுக்கு காமதனுங்கிற தேவ பசு, இது நம்மள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜமதக்னி முனிவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த காமதேனு தேவ பசுவை என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு. அதுக்கு ஜமதக்னி முனிவர் மறுத்துட்டாங்க. அதனால் கார்த்தவீரியன் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காமதேனுங்கிற தேவ பசுவை பலவந்தமாக தன் நாட்டுக்கு இழுத்துட்டு போனாங்க. இதாக இருந்து ஜமதக்னி முனிவரோட மகனான பரசுராமர் அந்த கார்த்தவீரியாசனோட தலையை வெட்டி காமதேனுவை மீட்டெடுத்து வந்தாங்க. அதனால் இந்த விஷயம் நடந்ததுனால ஜமதக்னி முனிவர் பரசுராமர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மன்னனை கொன்னது ஒரு பிராமணரை கொண்டதை விட அதிக பாவம், அதனால் நீ யாத்திரை சென்றுவான் அந்த பாவம் தீர்றதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பரசுராமரும் யாத்திரை சென்று வந்தாங்க. ரேணுகாதேவி ஜமதக்னி முனிவரோட மனைவி. அவங்க ஒரு நாள் மனச்சபலம் விட்டு ஹோம காலத்துக்குள்ளே தண்ணீர் எடுத்துகிட்டு வர முடியல. இதனால் கோபம் கொண்ட ஜமதக்னி முனிவர் என்ன பண்ணாங்கன்னா, தன் மகன் பரசுராமர்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் உன் தாயை அழித்து விட்டுவா, கொன்று விட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க. பரசுராமர் என்ன பண்ணுறாங்கன்னா, தந்தை சொல்லிட்டாங்கன்னு ஒரே அவங்க யோசிக்கவே இல்லாமல் தன்னோட கோடாலியால் தன் தாயோட தலையை ஒரே வெட்டில் வீட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா ஜமதக்னி முனிவர் பரசுராமர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன வரம் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பரசுராமர் சொல்கிறாங்க தன் அப்பா கிட்ட, எனக்கு என்னோடய அம்மா திரும்பவும் வேணும், அவங்க உயிர் பெற்று திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஜமதக்னி முனிவரும் அவங்களுக்கு உயிர் கொடுக்குறாங்க. ரேணுகா தேவி மாரியம்மன்னு இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஆலயங்கள்லையும் போற்றப்படுறதுக்கு காரணமாக இந்த பரசுராம அவதாரம் திகழ்கிறது.
தன் தந்தையை இழந்த கார்த்தவீரியாசனோட புத்திரர்கள் இந்த அவங்க ஜமதக்னி முன்னோர்கிட்டையும் பரசுராமர்கிட்டையும் பகை பாராட்டி வந்தாங்க. அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும்னு ஒரு எண்ண ஒரு கெட்ட எண்ணத்தோடையும் அவங்க இருந்தாங்க. ஒரு நாள் பரசுராமர் தன் சகோதரர்களோட ஆசிரமத்தை விட்டு வெளியேறினாங்க. அந்த நேரத்தில் ஜமதக்னி ஒருவர் நிஷ்டையில் இருந்தாங்க. ரேணுகா தேவியோ ஆசிரமத்துக்குள்ளார இருந்தாங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்த கார்த்திகேயனோட புதல்வர்கள் இந்த ஜமதக்னி முனிவரை கொல்றதுக்கு திட்டம் தீட்டினாங்க. அவங்களில் ஒருத்தவரோட கையில் வெட்டருவாளோட ஜமதக்னி முனிவர் பக்கம் போனாங்க. இதை அறிஞ்சு கொண்ட ரேணுகா தேவி அவங்க அலறாங்க. அவங்களோட அலறல் அந்த ராஜன்மார்களுக்கு ஒரு நரகமாகவே இருந்தது. இருந்தாலும் ஓங்கிய வெட்டருவால் மேலும் ஓங்கி ஜமதக்னி முனிவரோட தலையை வெட்டிடுச்சு. தன் தாயோட கூக்குரலை கேட்டு ஓடி வந்தாங்க பரசுராமர். அங்கே வந்து பார்த்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா, தன் தந்தையோட உடலையும் தலையையும் இணைச்சி அக்னி மூலமாக சம்ஹாரம் செஞ்சாங்க. ஜமதக்னி முனிவர் சப்தரிஷி மண்டலத்தில் நட்சத்திரமாக ஜொலிச்சாங்க. கோபம் தீராமல் பரசுராமர் என்ன பண்ணாங்கன்னா, 21 தலைமுறைகள் இந்த சத்திரிய வம்சத்தை நான் தழைக்க விடாமல் நாசம் செய்வேன் அப்படின்னு சபதம் எடுத்தாங்க. தான் சபதம் எடுத்த மாதிரியே 21 முறை உலக சுற்றி வந்து சத்திரியர்களை அழித்து உலகத்தை கைப்பற்றி அதை காசிப முனிவருக்கு தானமாக கொடுத்தாங்க. தானமாக கொடுத்ததுக்கு பிறகு மகேந்திர பர்வதத்தில் போய் அவங்க தியானம் இருந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னு இந்த கதை முடியுது. இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராமாவதாரத்துலேயும் மகாபாரதத்துலேயும் பரசுராமர் எப்போ வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ராமாவதாரத்தில் எப்போ வந்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டு மிதிலையிலேருந்து அயோத்திக்கு போகிற வழியில் பரசுராமர் ராமரை சண்டைக்கு இழுத்தாங்க. அப்போ பரசுராமர் தன்னோட தவ வலிமையை ராமபாணத்துக்கு இரையாக்கி விட்டாங்க. அதனால் அவங்களோட சக்திகள்லாம் இருந்து சாதா பிராமணராக ஆயிட்டாங்க. பிராமணரால் என்ன பண்ண முடியும், ஆசி தானே வழங்க முடியும். அதே மாதிரியே அவங்களுக்கு ராமருக்கு ஆசி வழங்கினாங்க. நீ நினைச்ச பொருள் எல்லாம் இனிது முட்டுருக்க அப்படின்னு ஆசி வழங்கினாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு தடவையும் ராம அவதாரத்தில் வந்தாங்க பரசுராமர். அது எப்போனா, இலங்கையில் இருக்கக்கூடிய அசோகவனத்தில் சீதை சிறையில் இருந்தப்போ இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தி ராவணன்கிட்ட சொல்கிறாங்க. சீதை என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 கரங்கள் கொண்ட கார்த்தவீரியாசுரன் உன்னோட 20 தோள்களை பிடிச்சி உலுக்கி சண்டையிட்டு வெண்டுட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாவீரரையே பரசுராமர் அழிச்சு விட்டாங்க. அவங்களையே என்னோட கணவரான ராமர் அவங்கள வென்று விட்டாங்க. அதனால் என் கணவரோட புகழையும் வீரத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளாமல் என்கிட்ட வம்பு வச்சுக்காத, மீறி அந்த மாதிரி பண்ணால் நீ அழிஞ்சிடுவ அப்படின்னு சீதை தேவி ராவணன்கிட்ட சொல்கிறாங்க. மகாபாரதத்தில் பரசுராமர் எப்போ வந்தாங்கன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. காசி ராஜாவுக்கு அம்பை, அம்பிகை, அம்பாலிகைன்னு 3 மகள்கள் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 3 பேருக்கும் சுயம்பரம் வைக்கலான்னு காசி ராஜா முடிவு பண்ணாங்க. அதே மாதிரியே சுயம்பரம் வச்சாங்க. சுயம்பரம் மண்டபத்துக்கு வந்த பீஷ்மர் அவங்க 3 பேரையும் கவர்ந்து சென்று விட்டாங்க. அம்பிகையையும் அம்பாலிகையையும் பீஷ்மரோட தம்பியான விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்து வச்சிட்டாங்க. ஆனால் அம்பை என்ன பண்ணாங்கன்னா, பீஷ்மரோட தம்பியான விசித்திர வீரியனை நான் திருமணம் செஞ்சு கொள்ள மாட்டேன், நான் சாலுவ மன்னனை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பீஷ்மர் அம்பையை சாலுவ மன்னன்கிட்ட அனுப்புனாங்க. ஆனால் சாலுவ மன்னன் அம்பையை திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அம்பை திரும்பவும் பீஷ்மரை வந்து சந்திக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் என்ன அப்போ சுயம்பர மண்டபத்துலேருந்து கவர்ந்து சென்று விட்டீங்க, அதனால் நீங்கள் தான் என்ன திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பீஷ்மர் தான் செய்த சபதத்தினால அவங்க திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருக்கிறாங்க. அதனால் அம்பை என்ன பண்ணாங்கன்னா, பீஷ்மரோட குருவான பரசுராமர்கிட்ட போய் முறையிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பரசுராமரே, உங்களோட சிஷியனான பீஷ்மர் என்னை சுயம்பர மண்டபத்துலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் அவங்க தான் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதான் சத்திரிய மரபு அப்படின்னு சொன்ன அப்படின்னு முறையிட்டாங்க. அதனால் பரசுராமர் என்ன பண்ணுறாங்கன்னா, பீஷ்மர்கிட்ட சொல்கிறாங்க அவங்கள அம்பையை மணந்து கொள்ளறதுக்கு அவங்கள வற்புறுத்துறாங்க. ஆனால் பீஷ்மர் அவங்க சொல் பேச்சை கேட்கலை. அதனால் பீஷ்மர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் செஞ்ச சபதத்தினால என் குரு கூட போராடி நான் மடிவேனே தவிர
நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு என்னோடய சபதத்தை மீறி திருமணம் செஞ்சு நான் நரகத்துக்கு போக தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி தன் குருவான பரசுராமர்கிட்ட பீஷ்மர் சண்டையிடுறாங்க, போர் செய்கிறாங்க. போரில் பரசுராமர் தோற்று போயிடுறாங்க. அதனால் பரசுராமர் போய் அங்கே தியானம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மகாபாரதத்தில் இன்னொரு இடத்துலையும் பரசுராமர் வந்திருக்காங்க. அது எங்கன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. பரசுராமர் கர்ணருக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. பீஷ்மர்கிட்ட பரசுராமர் தோற்று போனதுக்கப்புறம் ஒரு சபதம் ஏற்றுறாங்க. அது என்னென்னா, இனிமேல் நான் சத்திரியர்களுக்கு வில்வித்தையை கற்றுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுபடின்னு சபதம் எடுத்தாங்க. அதனால் கர்ணர் தான் ஒரு சத்திரியர்னு மறைச்சிக்கிட்டு அவங்க பிராமணர் வேடத்தில் போய் பொய் சொல்லி பரசுராமர்கிட்டேருந்து வில்வித்தையை கற்றுக்கிட்டாங்க. ஒரு நாள் பரசுராமர் கர்ணர் மடியில் படுத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தேவேந்திரன் இதெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன எண்ணினாங்கன்னா, என்னோட மகனான அர்ஜுனனை விடையே இவன் அதிகமாக பலசாலி ஆயிடுவான் போல இருக்குது, வில்வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது தேவேந்திரன் ஒரு சின்ன வண்டு உருவத்தில் போய் அவங்களோட கால் அவங்களோட தொடை இருக்குல்ல, கர்ணரோட தொடை, அதுக்குள்ளே தொலையிட்டு போயிட்டாங்க. அந்த அங்கேருந்து ரத்தம் வந்தது. அந்த ரத்தத்தோட ஈரப்பதம் தூங்கி கொண்டிருந்த பரசுராமரோட கழுத்தில் பட்டதுனால அவங்க விழிச்சிக்கிட்டாங்க. விழித்து அவங்க பார்த்த உடனே கர்ணரை பார்த்து கேட்குறாங்க, ஒரு வண்டு கடியை தாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீ ஒரு பிராமணராக இருக்க முடியாது, சொல்லு நீ யாரு அப்படின்னு திட்டி திட்டி கேட்டாங்க. இந்த திட்டலை கேட்ட உடனே கர்ணர் சொல்கிறாங்க, நான் ஒரு சத்திரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தன்னை ஏமாற்றி அவன் வில்வித்தையே கற்றுக்கிட்டானே அப்படிங்கிறத விஷயத்த பரசுராமர் ஜீர்ணிக்க முடியல. அதனால் கர்ணருக்கு அவங்க ஒரு சாபம் இடுறாங்க. அது என்னென்னா, நான் கற்றுக் கொடுத்த வில்வித்தையெல்லாம் தக்க சமயத்தில் உனக்கு உதவாமல் போகும் அப்படின்னு சாபம் இடுறாங்க. இந்த சாபத்தை நினச்சிக்கிட்டே கர்ணன் ரொம்ப சோர்ந்து போனாங்க. இன்னமும் மகேந்திர பர்வதத்தில் பரசுராமர் சித்தர்கள் மற்றும் கந்தர்வர்களோட அருளோட அவங்க அங்கே தவ நிலைமையில் இருக்கிறதா ஸ்ரீமத் பாகவதம் கூறுது. இப்போ இந்த பரசுராமரோட கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்தோட திருவனந்தபுரங்கிற தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு திருவல்லம்ங்கிற பகுதியில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலோட பேர் என்னென்னா, திருவல்லம் ஸ்ரீ பரசுராமர் சுவாமி ஆலயம். இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்படுத்தணும், பாண்டியர்களோட காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் மிகவும் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த கோயிலை போய் தரிசித்து அனைவரும் பயன்பெறுமாறு சாமணியன் முகம் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். நன்றி, வணக்கம்.